ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சிந்து சொல்லு ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர் இப்போ வந்து நான் குல்மருக்கில் இருக்கேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக குல்மரு வீடியோ தான் இருக்கப்போது வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக போல மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் நிறைய பேர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே இங்கே ஸ்னோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படி கிடையாது காஷ்மீரில் இங்கேயுமே சம்மர் வந்து இருக்கும் சம்மர் வந்து ஜூன் எண்டு வரைக்கும் சம்மர் தான் ஜூலை ஆகஸ்டெல்லாம் உங்களுக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஜூன் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இங்கே பீக் சீசன் அது மட்டும் இல்லாமல் மவுண்டென் மேலே மட்டும்தான் ஸ்னோ இருக்கும் கீழெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக தான் இருக்கும் அடுத்தது ஸ்ரீநகர்லேருந்து நீங்கள் குல்மார்க் போகிறீங்க அப்படின்னா ஒன் டே டிராவல் ஒன் டே ட்ரிப் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது தாராளமாக போகும் குல்மார்கில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா குல்மார்கில் ஸ்னோவே இல்லை ஸ்னோவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் குல்மார்க்கில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஸ்டேஸ் தான் கிடைக்கும் பட் ஸ்டில் க்ரீனரியாக இருக்கிற பிளேஸில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா பால்காமோ இல்லை சோன்மார்க்கும் நல்ல ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம் இங்கே நீங்கள் ஸ்னோ டைமில் வின்டர் டைமில் வரீங்க ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த மாதத்தில் வரீங்க அப்படின்னா குல்மார்க் ஸ்டே நல்லா இருக்கும் பட் நார்மல் ம அதர் மந்த்ஸ் வரிங்க அப்புடின்னா குல்மார்க் ஸ்டே வந்து தேவையே கிடையாது சொல்லப் போனால் அதே க்ரீனரி நீங்கள் பேல்கமில் இன்னும் கூட அழகாக பார்க்கலாம் அண்ட் சோன்மார்க்லேயும் இன்னும் அழகாக பார்க்கலாம் இப்போ அதாவது ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூனியன் கேபு கான்செப்டெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கேயும் ஏமாந்து போயிடாதீங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து குல்மார்க் மெயின் மார்க்கெட் இது வரைக்கும் நம்மளோட வெஹிக்கிள் போகும் சம்டைம்ஸ் நம்ம வெஹிக்கிலை உள்ளே அலோ பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா இந்த அந்த இடம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா இந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இங்கேருந்து கண்டோலா பாயிண்ட்டு போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் உங்களால் வாக் பண்ண முடியும் அப்படின்னா வாக் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சும்மா வந்து உள்ளே கிடைக்கும் ஒரு ஆளுக்கு நூறுபான்னு கேட்பாங்க பட் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நீங்கள் காரில் கூட போகலாம் எங்கள் குரூப்பில் அந்த காரில் ஏற்றி விட்டுட்டு ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் கூட்டிகிட்டு வாக்கிலே போயிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏடிவி ரைடு இது வந்து உங்களுக்கு கீழே இருக்க கம்ப்ளீட் க்ரீன் மெடோ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க டோட்டலாக ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் குல்மார்க்கை வந்து சுற்றி காட்டுவாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூபா டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே இருக்க ஸ்டேஸ் எல்லாம் பாருங்களேன் இந்த ஹில்டாப் ஸ்டேஸே பாருங்களேன் ஃப்ரண்ட்டில் இதுதான் வியூ ஆக்சுவலி ஹில்டாப்கே ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அழகாக பேல்காம்லேயோ இல்லை சோன்மார்க்லையோ சூப்பரான ஸ்டேஸ் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அண்ட் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸுமே வந்து உள்ளே வந்து அந்தளவு உங்களுக்கு வியூவும் இருக்காது இப்போ சம்மரில் சொல்கிறேன் அண்ட் நாங்கள் கண்டுள்ள பாயிண்ட் உள்ளே போகும்போதே எங்களுக்கு அந்தளவு கூட்டம் இல்லை ஆஹா நம்ம கூட்டம் இல்லாமல் போயிட்டோம்ப்பா முன்னாடி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே எங்கள் பின்னாடி எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு எல்லோரும் என் பின்னாடி லைன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக வந்திருந்தோம்னா நாங்களும் ஒரு நூறு பேருக்கு தள்ளி வந்து நின்றுப்போம்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே வெளியில் பெருசாக லைனில்னு உள்ளே போனாலும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர்கிட்ட வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் லைனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டோலா டிக்கெட் வந்து இங்கே வந்து புக் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு அது கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி சேர்ந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் எனக்குமே கிடைக்கலங்க நம்ம கெஸ்ட்டு வந்து ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க அவங்க புக் பண்ணும்போது லக்கிலி அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது ஃபைனலி ஒரு ஒன் ஹவர் லைனில் நின்னதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து ஏறிட்டோங்க இந்த கண்டோல ரைடு வந்து வெறும் ஆறு நிமிஷம்தான் ரைடு இதுக்கு ஏன்டா இவ்வளோ கூட்டோங்கிற மாதிரி தான் இருக்குது சீரியஸாக இந்த வீடியோ ஷூட் இருக்க டே வந்து மே டுவெண்ட்டி செவனுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து டிக்கெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் போகிறதுக்கான வழி அண்டு ரெண்டாவது விஷயம்னா எங்கேயுமே ஸ்னோ கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் போகிற வழியில் எங்கேயுமே ஸ்னோ கிடையாது தயவுசெய்து ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு குல்மார்க் போகாதீங்க உங்களுக்கு கண்டோல கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஹார்ஸில் கூட நீங்கள் மேல் வந்து போகலாம் அதுக்கு சார்ஜ் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி கூட சார்ஜ் பண்ணுறாங்க பட் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் சார்ஜஸ் கிடையாது லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போகிற வழியில் மாதிரி மலைவாழ் மக்களோட வீடுங்களும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த கண்டோலா ரைடை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது இது பழனி ரோப்கார் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் கிடையாது அண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் ஆறு நிமிஷம் கரெக்டாக ஆறு நிமிஷம் ரைடுங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரீச் ஆன உடனே நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்னோவே இல்லை எங்கேயுமே ஸ்னோ இல்லை ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அதுவும் சம்மர் நாங்கள் போனப்போ பயங்கரமாக வெயிலும் அடிச்சுது கண்டோலையில் மொத்தம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு ரெண்டு இருக்குங்க ஃபேஸ் ஒன் நீங்கள் மட்டும் வந்துடுங்க அப்படின்னா ஃபேஸ் ஒனில் இறங்கி நீங்கள் வெளியில் இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் இன்கேஸ் ஃபேஸ் டூவும் நீங்கள் டிக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒனில் இறங்கிட்டு மறுபடியும் அங்கே இன்னொரு லைன் நிற்குது ஃபேஸ் டூக்கு வந்து போகிறதுக்கு ரெண்டு கார் வந்து நீங்கள் மாறணும் அதாவது ஃபேஸ் ஒனுக்கு நீங்கள் கிரவுண்டிலேருந்து ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துடணும் அண்ட் ஃபேஸ் டூக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு மலையிலேருந்து செகண்ட் மலை அந்த ஸ்னோ இருக்குது இல்லையா அது மேலே போகணும் அங்கே ஒரு பெரிய லைன் நின்றுட்டு இருந்துச்சு அந்த லைன் எதுக்கு ரிட்டன் போறதுக்கான இருக்காங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் ஃபேஸ் டூ போறதுக்கான லைனில் நிற்கிறாங்கங்க உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் கொஞ்சம் நேரத்தில் நானே ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ பேர் ஃபேஸ் டூக்கு வந்து வெயிட் இருக்காங்க அதாவது ஃபேஸ் ஒன் வந்துட்டு ஃபேஸ் டூ போகிறதுக்காக இவ்வளோ பெரிய லைன் வந்து ஸ்டாப் பண்ணி இருக்காங்க இவ்வளோ சம்மரில் இந்த ரோப்கார் வந்து தேவையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ ஸ்னோ வந்து இங்கே குல்மார்கில் கூட ஹார்டான ஸ்னோ தான் இருக்குது ரொம்ப சாஃப்டான ஸ்னோலாம் இல்லை அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதே ஸ்னோவை நீங்கள் சோன்மார்க்லேயும் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதே ஸ்னோ வந்து நீங்கள் அங்கேயுமே என்ஜாய் பண்ணலாம் பட் என்ன அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து வாக் பண்ணி போக முடியாது குதிரை ரைடு எடுக்கணும் சோன்மார்க் பற்றின வீடியோ வந்து அடுத்து வந்துட்டே இருக்குது ஏன்னா இதுக்கு மறுநாள் நாங்கள் சோன்மார்க் தான் போனோம் அங்கேயுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் என்னோட கெஸ்ட்டு வந்து அவங்கள லைனில் நிற்க வச்சுட்டு நான் வந்துட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது அவங்க லைனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலே வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கார்ன் அப்புறமா இந்த மாதிரி மசாலா பூரி இதெல்லாம் வந்து வித்துட்டு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஸ்டில் மேலே அவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து மேலே வந்து வச்சு இல்லையா ஸோ அதனால கண்டிப்பாக அதெல்லாம் ஐம்பது ரூபாய் நூறுரூபான்னு தான் கொடுப்பாங்க நிறையா பீப்புள் கண்டோலா டிக்கெட் கிடைக்காதவங்களாம் ஹார்ஸில் தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஹார்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வரைக்கும் தான் கூப்பிட்டு வராங்க ஹார்ஸில் பட் எப்படி ஸ்னோ காட்டுவாங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க மெயின் இந்த ப்ளேஸ் வந்து கண்டோலா பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஸ்னோ வந்து இருக்குது போல் இருக்குது ஆனால் அவ்வளோ ஸ்னோ இல்லை அழுக்கான ஸ்னோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் பார்த்தது வரைக்கும் அங்கேயுமே வந்து ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம கெஸ்டெல்லாம் செகண்ட் ஃபேஸ்க்கு வெயிட் இருக்காங்க லைனில் நம்ம தனியாக வந்து செல்ஃபி வீடியோலாம் எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஃபுட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் சாங்ஸ் கேட்குறது அப்புறம் ரிப்ளை பண்ணுறது வர மெசேஜ்க்கு இந்த மாதிரியே வந்து என்ஜாய் இருந்தாங்க இப்பயும் சொல்கிறேன் சோஷியல் மீடியா ஹைப்னால தான் இந்த கண்டோலா ரைடு வந்து இவ்வளோ தூரம் வந்தது இங்கே பாருங்கள் வெயில் தாங்க முடியாமல் தலையில் துணியை போட்டுட்டு போகிற அளவுக்கு இங்கே வெயில் அடிக்குதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ரொம்ப குளிர்லாம் இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது சம்மரில் ஆனால் என்னென்னா ஈவினிங் டைமில் நல்ல குளிர் இருக்குது அதே மாதிரி கண்டோலா செகண்ட் ஃபேஸ் போனவங்களுமே வந்து நல்ல குளிர் இருக்குது மேலே அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்மக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வரும்போது லெவன் தேர்ட்டி ஆச்சு இங்கே பாருங்கள் இன்னும் இந்த பெரிய லைன் நின்றுட்டு தான் இருக்காங்க செகண்ட் ஃபேஸ் போகிறவங்க மணி எத்தனைன்னு பார்க்குறீங்களா என்னோடய மொபைலில் இப்போ பாருங்க ரெண்டு நாற்பத்தி ஆறு ஆகுது பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய லைன் வந்து இருக்காங்க எங்கே போகிறதுக்கு அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் போகிறதுக்கு அதாவது ரெண்டு லைன் நிற்கிறாங்க லெஃப்ட்டில் போகிறவங்கலாம் செகண்ட் ஃபேஸ் போகிறதுக்கு ரைட்டில் நிற்கிற லைன் வந்து ரிட்டன் போகிறதுக்கு ஸோ ரிட்டன் லைன்லையுமே வந்து எக்கச்சக்க பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க மார்னிங் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பியுமே வந்து செகண்ட் ஃபேஸ் போகிறதுக்கான லைன் வந்து கிட்டத்தட்ட நம்ம கெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஒன் ஹவர் நின்று ஃபைனலி அவங்க வந்து மேலே போயிட்டு செகண்ட் ஃபேஸ் வந்து என்ஜாய் இருந்தாங்க நான் கீழே உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு ஸ்னோ எப்போவுமே பார்க்கறது தானே அதனால கீழே இருக்க க்ரீனரியான விஷயங்கள்லாம் நான் என்ஜாய் இருந்தேன் லைனில் நிற்கிறவங்க தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம எப்போவுமே சோலோவாக என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் முக்கியமான மெசேஜ் மெயில்ஸ் இது எல்லாத்துக்கும் அப்போ தான் உட்காந்து நான் ரிப்ளை இருந்தேன் அண்டு மேலே அவங்களுமே போயிட்டு நல்லா என்ஜாய் இருந்தாங்க நல்ல வெயிலும் அடிச்சுது நல்ல க்ளவுடியாகவும் இருக்குது இப்போ ஜூன் மந்த் வந்து நல்ல ஹாட்டாக இருக்குங்க காஷ்மீர் அதனால் நீங்கள் தர்மல் வியர்லாம் போடணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு ஸ்வெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க அண்ட் காட்டன் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க அங்கேருந்து நிறைய பேர் கீழே ஹார்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க யா நம்ம கெஸ்ட்டு தான் கால் பண்ணுறாங்க மேலே செகண்ட் ஃபேஸ்லேருந்து இருந்து கீழே வந்துட்டாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு டிக்கெட் இருந்துச்சு ஸோ கீழே வந்து என்ஜாய் பண்ணியாச்சு அண்ட் யா இப்போ வந்து நம்ம ரிட்டன் போக போகிறோம் அங்கே இருக்குது இந்த க்ரீன் அண்ட் ஸ்னோ பார்க்குறதுக்கான நிஜமாக ஸ்னோவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு குல்மார்க் வராது என் குல்மார்க்கில் கண்டிப்பாக ஸ்னோ இல்லை மேபி சோன்மார்க்கில் ஸ்னோ இருக்கான்னு தெரில நாளைக்கு வந்து நாங்கள் சோன்மார்க் போய் ஸ்டே பண்ணுவோம் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லையாது போடுறேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சிந்து சோலோ ட்ராவலர் மறந்திரம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அப்டேட் எல்லாமே ஸ்டோரியில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் யூடியூப்பில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம் என்ன நம்ம எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்குமா அதனால் சிக்னல் ப்ராப்பராக இல்லை நிறைய பேருக்கு ரிப்ளே என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட் மேக்ஸிமம் அல் ட்ரை டூ ரிப்ளே எனி டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து எல்லோரையும் லைனில் நிற்க சொல்லியிருக்கேன் லைன் கட்டுற மாதிரி ரிட்டர்ன் லைன் அண்ட் நான் வந்து ட்ரெக் பண்ணி தான் கீழே போக போகிறேன் ஏன்னா நம்மளெல்லாம் இவ்வளோன்னா லைனில் நிற்க முடியாது பெரிய லாங் க்யூ இருக்குது ஸோ இந்த க்யூவில் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட்டெல்லாம் அங்கே நிற்க வச்சுட்டு நான் கீழே வந்து ட்ரெக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கியாச்சு வாக்கிங் தனியாக நடந்து வர்றேங்க தனியாக வந்து ட்ரெக் பண்ணுறேன் ஐ லவ் திஸ் ட்ரெக் சீரியஸ்லி ஏன் காதில் மெயினாக வச்சுருக்கேன்னா காற்று உள்ளே போதுங்கனால வச்சுருக்கேன் மற்றபடி சவுண்டு கிடையாது ஏன்னா சுற்றி இருக்க சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக தனியாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே சுற்றி உள்ள சவுண்டு கேட்டுகிட்டே இருங்க நீங்கள் காட்டுக்குள்ளே வாக் பண்ணுறீங்க அப்படின்னா I love this. நான் கூட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது அவ்வளோ ஜாலியாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக நான் ஷார்ட் ட்ராக் வந்து பண்ணுறேன் இட்

எனக்கு இப்படி வீடியோ போடணுங்கிறதுலாம் நிஜமாகவே தோணலை பட் ஸ்டில் நீங்கள் எல்லாேருமே எனக்கு என்கொயரி பண்ணும்போது குல்மார்க் குல்மார்க்னு கேட்குறதுனால தான் இந்த வீடியோ நான் அப்பப்போ குல்மார்க் பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வரும்போதே ஸ்னோவை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வரீங்க தயவுசே ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க ஜூன் ஜூலையில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வர்றது வந்து பீக் சம்மர் அண்ட் மான்சூன் டைமில் வின்டர் கிடையாது நீங்கள் ஆஃப் பீட் பிளேசஸில் மட்டும்தான் ஸ்னோ வந்து பார்க்க முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸில் ஒரு மாதிரி ஸ்டே பண்ணும் அப்படின்னா நல்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மவுண்டைன் வியூவில் வந்து ஸ்டே பண்ணுங்களே தவிர குல்மார்க்கில் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு வராதிங்க இங்கே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அண்டு ஸ்னோ வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நாங்கள் எங்கள் பெரிய குரூப் வந்து டெம்போவில் போயிருந்தோம் அண்ட் டெம்போ வந்து எங்களுக்கு போகும்போது அலோ பண்ணல கண்டோலாவுக்குள்ளே பட் வரும்போது கண்டோலா வரைக்கும் நம்ம டெம்போ உள்ளே வந்து எங்களை வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் சோன்மார்க் போயிட்டு அங்கே எக்கச்சக்க ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த வீடியோ நாளைக்கு வந்துகிட்டு இருக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை டேக் கேர்